ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே ஈஸியாக கீ செயின் எப்படி பண்ணுறது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம கீச்சன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல இந்த சப்ளிமேஷன் டேப்பு, ஹீட் டேப்பு, இது ஹை டெம்பரேச்சரை தாங்க. நம்ம ஏற்கனவே போட்ட மக் வீடியோவில் இதை நான் சொல்லியிருப்பேன். சரியா? அப்புறமா இது இங்கு ஜெட்டு, அது சப்ளிமேஷன் இங்கு, சப்ளிமேஷன் இங்கு விட்ட ப்ரிண்டரில், சப்ளிமேஷன் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்த ப்ரிண்டு. இது வேறையும் ப்ரிண்ட் எடுத்துருக்கேன், இந்த ப்ரிண்டு இதில் ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலி அடுத்து இந்த எம்டிஎஃப் போர்டு, எம்டிஎஃப் போர்டு நிறைய ஷேப்பில் கிடைக்கும், அந்த ஷேப்பில் உள்ளதை வாங்கிவிடுங்க. இப்போ இதை எப்படி இதை நம்ம முதல்ல இந்த போர்டில் ஒட்டணும். நான் இதை ஒட்டியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒட்டிட்டு அயன் பாக்ஸை வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம். சரியா? இதை எப்படின்னு பார்க்கலாம். அயன் பாக்ஸ் எடுத்துருக்கேன், அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டேன், சூடாகட்டும், அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அயன் பாக்ஸில் சூடு கம்மியாக வச்சுருக்கேன், அது போதும், நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டேன், ஜஸ்ட்டு ஒன்றை மட்டும் இப்போதைக்கு முதல்ல சூடு பண்ணி எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். சரியா? ஜஸ்ட்டு ஒரு ஷீட்டை மேலே வச்சுக்கிறேன், அது பேப்பர் எரியாமல் இருக்கிறதுக்காக அயன் பாக்ஸை தூக்கி மேலே வைக்க. இப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அது சூடாகட்டும், சூடாகின பிறகு பார்த்துருவோம். சரியா? அயன் பாக்ஸை வச்சு தேய்க்க தேவையில்லை, அப்படியே வச்சுருந்தா போதும். நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், அவங்க அதை அயன் பாக்ஸை வச்சு தேய்க்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அது தேவையில்லை. நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தா போதும். அதுக்கு உண்மையிலேயே தேவை ஒரு அழுத்தமும் ப்ளஸ் ஹீட்டு தேவை. அந்த மிஷினோட பேர் ஹீட் ப்ரெஸ் மிஷின் தான். அது நிறைய பேர் ஜஸ்ட்டு மக்ள ப்ரண்ட் போடும்போது அப்படி தான் இப்படி அயன் பண்ணுற மாதிரி தேய்ச்சி காட்டுவாங்க. ஆக்சுவலி அது தேய்க்க தேவையில்லை, நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து ஹீட் அதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகேவா? இல்லை, எதுவும் ப்ரிண்ட் ஆகலை, இன்னும் சூடுறதுக்கு தேவை. நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட்டி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, அயன் பாக்ஸில் நான் டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட கூட்டுறேன். ஓகே, இன்னும் ட்ரை பண்ணலாம். ஒரு 60 செகண்ட்ஸ் விடலாம், பார்த்துட்டு. ஓகே, இப்போ கொஞ்சம் அது வந்ததான்னு பார்த்துடலாம். நான் இப்போ தான் முதல்ல அயன் பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறேன், இது வரைக்கும் அயன் பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணதில்லை. ஓகே, லைட்டாக வந்திருக்கு, இன்னும் வரணும். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணும், இது வந்துடும் போல இருக்குது, ஓரளவுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கூட ஹீட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், இந்த அயன் பாக்ஸில் தெரியுமான்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் கூட ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணி இப்போ திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, கையில் படாமல் சின்ன குழந்தை யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அயன் பாக்ஸ் நல்லா ஹீட்டாக இருக்கும், கையில் பட்டுன்னா சுட்டுடும். கொஞ்சம் அழுத்தமாக அயன் பாக்ஸை பிடிச்சிக்கிடுங்க. இது எங்கிட்ட இருக்கிறது வெயிட்லெஸ் அயன் பாக்ஸ், அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. வெயிட்டான அயன் பாக்ஸுன்னா அந்த அழுத்தம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. சரியா? சரி, இது ஒரு மினிட் ஆயிருக்குன்னு நினைக்கேன். ஓகே, அயன் பாக்ஸ் எடுத்து ஒதுக்கி ஓரமாக வச்சுருவோம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, மதுவாக ஒரு கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு இம்ப்ரெஷன், இன்னும் ரொம்ப ஹீட்டு தேவை போல இருக்குது. சரி, ஓகே, கொஞ்சம் கூட ஹீட்டாக போட்டுடுவோம். நான் முதல்ல நைலானில் வச்சுருந்தேன், அடுத்தாண்டி சில்கில் வச்சேன், இப்போது காட்டனில் வைக்கிறேன். ஓகேவா? காட்டனில் வச்சுட்டு திருப்பியும் ட்ரை பண்ண போகிறேன், இப்போ கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, யாருக்காவது இந்த கீச்சேனை நம்ம கீட் ப்ரெஸ் மிஷினில் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி தேவைன்னா
கேளுங்க, அதுக்கு தனி வீடியோவோ இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரைனிங் தான், ட்ரைனிங்காக இல்லை அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இது வீட்டிலையே வச்சு செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீட்டில் சிம்பிளாக கடையிலேருந்து ஒரு சின்ன போர்டு மட்டும் வாங்கி பண்ணுறதுக்கு தான். இது எம்டிஎஃப் போர்டில் மட்டும் இல்லை, நிறைய மெட்டீரியல்ஸில் இதே சேம் இதை பண்ணலாம். எம்டிஎஃப் போர்டில் பண்ணலாம், மெட்டலில் பண்ணலாம். மெட்டலில் மேலே ஒரு கோட்டிங் வரும், அந்த மெட்டல்ஸில் எல்லாமே பண்ணலாம். கிளாத்தில் பண்ணலாம். வேணா நான் ஒரு பீஸ் எடுத்து கிளாத்தில் போட்டு காட்டுறேன். இப்போது கிளாத்தில் சூப்பராக வரும். அதுவும் அந்த பாலிஸ்டர் கிளாத்னு சொல்லுவாங்க, அந்த பாலிஸ்டர் கிளாத்தில் சூப்பராக வரும். ஓகேவா? வேணும்னா இன்னொரு ஃபோட்டோ எடுத்து இப்போ விதமாக அதை ட்ரை பண்ணிடலாம் இன்பாக்ஸ் வச்சு. இப்போ 60 seconds ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எது என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு விழுந்துருக்கு. அதை சரியாக இருக்கான்னு தெரியல, நான் ட்ரை பண்ண. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. சின்ன யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று பார்த்துருங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? ஓகே, சூடு சரியா? பாருங்கள், கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்னொன்று நம்ம சும்மா ட்ரை பண்ண போகிறோம். ப்ளைன் தான், நான் மேலே ஒட்டலை, சும்மாவே வைக்க போகிறேன். இதை பாருங்கள், லைவாக தான் பண்ண போகிறேன். அது நேரமே ஒட்டி வச்சுருந்ததுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆல்ரெடி ப்ரிண்ட் போட்டதாக பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒட்ட தனியாக ஒட்ட கஷ்டம், அதனால தான் அந்த நேரமே ஒட்டி வச்சுருந்தேன். இதுக்கு லைட்டாக சில டைம் ஷேக்காக வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? கத்திரிக்கு ஓரம் வச்சுருவோம். திரும்பவும் சொல்கிறேன், அன்பாக்ஸ் யூஸ் பண்ணுமோ, இது தப்பாக ப்ரிண்ட் எடுத்துருக்கேன், அதனால் இதில் ஃபுல்லாக வராது. இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓரளவுக்கு எவ்வளோ கிடைக்கிறதோ அதை மட்டும் வர மாதிரி வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் ஒட்டலை, அதனால் சில டைம் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம சும்மா ட்ரையல் தான், அதனால் சரி ட்ரை பண்ணிவிடும். இதை அப்படியே ஒரு மினிட் விட்டுடுவோம். நான் இது லைவாக தான் எடுக்க போகிறேன், எங்கேயுமே கட் பண்ண மாட்டேன். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, இதை ஆல்ரெடி நான் ப்ரிண்ட் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு இதில் ஓட்டி காட்டிட்டேன் அப்படின்னு. இல்லை, நான் அதை தான், அதனால தான் இப்போ உங்களுக்கு லைவாக ஒன்று எடுத்து வச்சு காட்டித்தரேன். ஓகேவா? கட் பண்ணவே மாட்டேன் இதை, லாஸ்ட்டில் தான் அடுத்தது தான் நம்ம கட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெயில் கைவரிக்குது, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கிடுங்க. ஹேண்ட்பேக்ஸ் நல்லா வெயிட்டாக இருந்ததுன்னா அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இது ஆக்சுவலி ஹீட் ஆகிற டைமில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும், வுட்டு எரிகிற மாதிரி இல்லை. அது ஏதோ வுட்டு எல்லாம் நம்ம நார்மல் விறகில்ல, கொஞ்சம் பெரிய மரத்தில் உள்ள விறகெல்லாம் எரிக்கிற டைம் ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் நமக்கு லைட்டாக வரும். அதை தாண்டி இதில் ஸ்மெல் பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்ம பதனியோட ஸ்மெல், பதனி மீன்ஸ் அந்த எங்கள் ஊரில் பயனின்னு சொல்லுவாங்க, அந்த இதை பதனியை காய்ப்பாங்க தெரியுமா, அது அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வருமோ என்ன வாசனை வருமோ அந்த வாசனை லைட்டாக இதில் வரும். இதை லாஸ்ட்டில் எடுத்து மோந்து பார்த்தா கரெக்டாக சேம் அதே வாசனை தான் இருக்கும். இது எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியல, நான் டைம் நோட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? ஒரு 1 minute கூட, கொஞ்சம் 1 minute வேண்டாம். ஓகே, ஒரு 20 seconds கூட வெயிட் பண்ணலாம். கை வெடிக்குதா, அதனால தான் கையை மாற்றி விடுங்க. ஓகே, இது ஹீட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன், எடுத்து பார்த்துடலாமா?
அது எடுத்தால் திருப்பி வைக்க முடியாது, ஏன்னா ஒட்டலை. ஒட்டி இருக்கிறதுன்னா அது பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, எடுத்து பார்த்துருவோம். லேஸ் அந்த வாசனை வருது, அதனால தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு, இருந்தாலும் வந்திருக்கு. ஓகேவா, ஒட்டுனா இன்னும் தெளிவாக வரும், அது ஷேக் ஆகாது. பாருங்கள் கை சுடுது, அதனால தான் ஒரு துணி வச்சு பிடிக்கலாம். ஓகே, பாருங்கள் நல்லா ஷைன் ஆகும். இது கொஞ்சம் சின்ன ஷேக் இருக்கும் இதில், நான் என்னென்னா அதை ஒட்டாமல் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் கேமராவில் தெரியுதா, பார்த்தீங்களா, தெளிவாக வந்துருச்சு. ஓகே, இன்னும் ஒன்று கூட பார்த்துருவோம். இதை பாருங்கள், இது பிளைனாக தான் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் நான் ஒரு ப்ரிண்ட் ஒரு இது வச்சுருக்கேன், நம்ம ப்ரிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், பேப்பரில் தான் ப்ரிண்ட் இருக்குது, இது நம்ம மெட்டீரியல் ப்ரிண்ட் இல்லை. நம்ம இப்போது இதை ஹீட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இது ஒட்டி இருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் நம்ம எடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா, சூடாக இருக்கும் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஓரளவுக்கு வந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கூட ஹீட் பண்ணலாம். ஓகேவா, திரும்பவும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறதுனால. அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுமா, கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அயன் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு இந்த போர்டை, அதை சூடாக இருக்கும் அதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரியா, க்ளவுஸ் ஏதாவது இருந்தோன்னா க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க, இல்லைனா ஏதாவது துணியோ ஏதாவது வச்சு பிடிச்சி எடுத்துடுங்க. ஓகே, இது சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஐயோ, சூடாக, இன்னும் கொஞ்சம் கூட ஹீட் ஆக வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக இம்ப்ரெஷன்ஸ் மொத்தமாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓகே, கொஞ்சம் சாரி. ஓகே, இப்போ சூடாக இருக்கும். ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இதை லைட்டாக மெதுவாக ஹேண்ட் பேக் ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பர் சூப்பர், பாருங்கள் இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. நல்லா சூப்பரான கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு கீரிங் போடணும். நம்ம அதுக்கு முன்னாடி, நம்ம இப்போ க்ளாத்தில் க்ளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம், எப்படி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் கிச்சனுக்கு எடுத்த சேம் அதே மாதிரி பீஸ் தான் பாருங்கள் எடுத்துருக்கேன். இது இந்த துணியில் நம்ம இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா, அதை பாருங்கள், துணியில் எதுவுமே இல்லை, பார்த்துக்கிடுங்க. நான் இப்போ முதல்ல ஒன்றா வைக்கலாம், வச்சு நம்ம ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஷீட்டை போட்டுவிடுவோம், ஸ்ட்ரைட்டாக போட்டால் சில டைம் க்ளாத் ஏதாவது ஆகும். அதனால் சும்மா ஜஸ்ட்டு ஒட்டவும் இல்லை, தான் சும்மா தான் வைக்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க, சும்மா தான் வச்சுருக்கேன் இந்த கிச்சன். ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2-3 minutes வச்சுருக்கணும். ஏன்னா எம்டிஎஃபில் பண்ணுற அளவுக்கு சீக்கிரமாக க்ளாத்தில் ஆகாது, எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இங்கே கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம்.
இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். ஆனது மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் கூட ஓகே, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு. ஓகே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேன்பாக்ஸ் ஓரமாக வச்சிடலாம், மது எடுத்துடலாம். ஓ சூப்பர், இங்கே பாருங்கள், அது அப்படியே அதில் ப்ரிண்டாகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே இன்னொன்று கூட ட்ரை பண்ணலாமா? இந்த ப்ரிண்ட்டு எப்போவுமே சப்ளிமேஷன் இங்கு விட்டு அந்த ப்ரிண்டரில் தான் எடுக்கணும். சப்ளிமேஷன் ப்ரிண்டர்னு சொல்லுவாங்க, நார்மல் ப்ரிண்டர் தான், அதில் யூஸ் பண்ணுற இங்கு வந்து சப்ளிமேஷன் இங்கு. ரெண்டாவது அந்த எடுக்கிற பேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்டு, அது ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்டு நிறைய டைப் உண்டு, இது சப்ளிமேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டில் தான் ப்ரிண்ட் எடுக்கணும். நீங்கள் வீட்டில் இன்க்ஜெட் ப்ரிண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேப்பர் மட்டும் வாங்கலாம், இல்லை சாதா பேப்பர்லே போடலாம், நார்மல் A4ல, அது அதில் எடுக்கிறது எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, சரியா? அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டுடியோலேயோ இல்லை இதை மாதிரி பண்ணுற கடையில் கொடுத்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. 10 ரூபா to 20 ரூபா ஒரு A4 சைஸுக்கு வாங்குவாங்க. அதில் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுன்னா நிறைய பண்ணலாம். இப்போ ஒரு டிஷர்ட்டில் எல்லாம் போடணும்னா நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 400-500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே உங்கள்கிட்ட இருக்க டிஷர்ட்டில் அழகாக பண்ணலாம். இது 20 ரூபா தான் ப்ரிண்டிங் சார்ஜ் ஆகும். நீங்கள் இதே மாதிரி அயன் பாக்ஸ் எடுத்து வச்சு சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாமா, சூடாக இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம். இது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், எடுக்கலாம், எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சு. தெரியுதான்னு தெரியல. ஓகே இதில் மிரர் இமேஜில் தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா? ஓகே நம்ம இன்றைக்கி ப்ரிண்ட் பண்ணது என்னென்னா இதாக, இது ஒரு மாஸ்க் தான் ஆக்சுவலி, வேறு கிளாத் இல்லாதனால அது இதில் ப்ரிண்ட் போட்டேன், மாஸ்க்கு. ஓகேவா? அடுத்து இதை பண்ணியிருக்கோம், இது நம்ம ஒட்டாமல் பண்ணோம், அதனால் லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன ஷேக் இருக்கும், இதில் சின்ன ஷேக்கு தான், பெரிய அளவில் இல்லை. அதை தாண்டி இது ஓகே, இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. சரி இப்போ ரிங் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிச்சனுக்கு கீரிங் எடுத்துருக்கேன், முதல்ல உடம்பு போட்டு கட்டிங் பிளேயர் வச்சு மெதுவாக அது ஓரளவுக்கு டைட் பண்ணி விட்டுட்டு இது போட்டுக்கலாம். பாருங்க நம்ம கிச்சன் ரெடி. ஓகேவா? அடுத்ததை போடலாம். அடுத்த கிச்சனும் ரெடி ஆயிருச்சு.
பார்க்குறேங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்கானா, மாஸ்கில் ப்ரிண்ட் போட்டிருக்கோம். இப்போ அந்த மாஸ்கே நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஓ, திருப்பி போட்டுதான். ஓகே, ஓகே, மாஸ்க் போட்டிருக்கோம். மாஸ்க், கீச்சேன், ஓகேவா? கீச்சேன் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மேலும் இதுபோல் நல்ல பயனுள்ள நல்ல ஒரு வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.